ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். பெண்களுடைய பர்சில் இது இருந்தால் பணமழை பொழியும் என்று நம்பப்படுகின்றது. பெண்கள் எதை வைத்துக் கொள்ள வேண்டும், பெண்கள் எவ்வாறு தங்களை லக்ஷ்மியின் அம்சமாக மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மகாலட்சுமியுடைய அம்சம் பெற்றவர்கள். அவர்களுடைய கையில் எப்பொழுதும் பணமானது இருக்க வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் சம்பாதித்தாலும் அவர்கள் பெறக்கூடிய வருமானத்தை குடும்ப தலைவியிடம் கொண்டு வந்து கொடுத்து குடும்ப பொறுப்பை அவர்களிடம் விட்டுவிட வேண்டும். அப்போதுதான் அந்த குடும்பமானது சீர்படும், அந்த வீட்டில் சேமிப்பானது அதிகமாகும், பணம் பெருகும், சொத்துக்கள் சேரும். ஆனால் சில குடும்ப தலைவிகளுக்கு கையில் பணமானது தங்காது, கையில் வந்த பணம் வீண் விரயமாகும். அவர்களெல்லாம் பணத்தை சேமிக்க வேண்டும் என்றால் தங்களை எவ்வாறு மேம்படுத்தி கொள்ள வேண்டும், ஆன்மீக ரீதியாக ஒரு சில பரிகாரங்களை அவர்கள் செய்ய வேண்டும். மிக முக்கியமாக ஒரு வீட்டுடைய மகாலட்சுமி அம்சம் பெற்ற அந்த வீட்டு தலைவி எப்பொழுதும் சுத்தமாக இருக்க வேண்டும். மகாலட்சுமி தாயார் குடிக்கொள்ளும் சமையலறையையும் பூஜை அறையையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். வீட்டில் செய்யக்கூடிய சராசரி வேலைகளை அவர்கள் தவறாமல் செய்துவிட வேண்டும். இப்படியாக ஒரு பெண்ணுடைய கையில் பணமானது சேர என்ன பரிகாரத்தை செய்ய வேண்டும்? வெள்ளிக்கிழமை காலையிலேயே எழுந்து சுத்தமாக குளிக்க வேண்டும். வியாழக்கிழமையே உங்களுடைய கையில் மருதாணி இட்டுக்கொள்ள வேண்டும். இந்த மருதாணியை இட்டுக்கொள்வது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பெண்மணியுடைய கையில் மருதாணியானது இருக்கின்றதோ அந்த பெண்களிடம் பணமானது சேருமாம். அதே போல அந்த மருதாணியை வைத்த கையோடு அந்த பணத்தை எண்ணும் பொழுதோ, அந்த பணத்தை கையாளும் பொழுதோ பணமானது பல மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தபடியாக இந்த மருதாணியுடைய அச்சுக்கள் எவ்வளவு நாள் இருந்தாலும் அவ்வளவு நாளைக்கு யமதர்மராஜா அந்த பெண்ணை நெருங்க மாட்டாராம். அந்த காரணங்களுக்காக பெண்கள் கையில் மருதாணியை இட்டுக்கொள்கின்றார்கள். இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த பெண்ணுடைய கையில் கண்டிப்பாக மருதாணி இருந்தால் மகாலட்சுமி அம்சமாக இருக்கும் என்பதற்காக அந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு முந்தைய நாளே, அதாவது வியாழக்கிழமை அன்றே பெண்கள் கையில் மருதாணி வைத்துக் கொள்வது சிறப்பு. ஒரு சதுர வடிவில் இருக்கக்கூடிய துணியை எடுத்துக்கோங்க. அந்த துணி பிங்க் நிறத்தில் இருப்பது நல்லது. அதில் ஒரு சின்ன ஏலக்காய், அது சின்ன கட்டி பெருங்காயம் வைத்து முடிச்சு போட்டு இந்த முடிச்ச மகாலட்சுமியின் பாதங்களில் வைத்து குலதெய்வத்தையும் லக்ஷ்மி தேவியையும் மனதார வேண்டி அந்த முடிச்சை எடுத்து பர்சில் வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை எப்போதும் போல பூஜை செய்யுங்க. அந்த பூஜையில் இந்த முடிச்சை வைத்து எடுத்து பர்சில் வைக்கும் பொழுது உங்களுடைய பர்சில் நிறைய பணமானது சேரத் தொடங்கும், வீண் விரயமானது தடுக்கப்படும். இந்த முடிச்ச 3 வாரத்திற்கு ஒரு முறை மாற்றிவிடுங்கள். ஏலக்காயின் வாசம் போனால் பரிகாரத்திற்கு பலன் இருக்காது. ஆனால் அந்த ஏலக்காயுடைய வாசம் போவதற்கு முன்னதாகவே நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை இந்த முடிச்சை எடுத்து போட்டுட்டு அந்த உள்ளார இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அகற்றிவிட்டு மறுபடியும் புதிதாக ஏலக்காயையும் பெருங்காயத்தையும் வைத்து உங்களுடைய பர்சில் வைத்து கொள்ளுங்கள். சில பெண்களுக்கு முகமானது தெளிவாக இருக்காது, கண் திருஷ்டி பட்டது போல இருக்கும், உடல் அசதி இருக்கும். அப்படிப்பட்ட சமயத்தில் குளிக்கின்ற தண்ணீரில் கொஞ்சமாக படிகார கட்டிகளை தூள் செய்து போட்டு கரைத்து பிறகு அந்த தண்ணீரில் பெண்கள் குளிக்க வேண்டும். இதை செய்து வந்தால் பெண்கள் உடம்பை பிடித்த தர்த்ரியமானது விலகும். பெண்கள் உடம்பை தர்த்ரியமடைந்து இருந்தாலும் கையில் காசானது சேராது. அதனால் தங்களை தாங்களே ஒரு மகாலட்சுமியின் அம்சமாக பாவித்து தங்களை எவ்வாறு அவர்கள் நெறிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு
நாம் நடந்து கொண்டோமே என்றால் நிச்சயமாக ஒவ்வொரு பெண்ணுடைய கையிலும் பணமானது சேர்வதோடு பெரும் செல்வந்தராக கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்களை நாம் கடைபிடித்து வந்தால் போதும், நிச்சயமாக அந்த பெண் மகாலட்சுமி அம்சம் பெற்று அந்த குடும்பமும் செல்வ செழிப்பாக வாழும். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.